ஏன் இனிய தமிழ் மக்களே, இந்த விழாவின் நாயகன் 90 கடந்து 900 தமிழ் திரை உலகிலே சாதிக்க போகின்ற எங்கள் பெருமைக்குரிய அதான் கலைஞானம் அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே, அபூர்வ ரகங்களில் என் பிதாமகன் பாலச்சந்திரன் அவர்கள் ஒரு கேட் ஓபன் பண்ணார், ஒரு ஸ்டார் பிறந்து வருது. இன்றைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான கேட் ஓப்பன் ஆகி போய்கிட்டே இருக்கார் பயணம். அத்தகைய பெருமைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவருடைய துணைவியார் அவர்களே, ஏனைய இங்கே வாழ்த்துறை அமைந்து வாழ்த்துக்குரிய அமைந்திருக்கும் எளிமையின் சின்னம் நான் சொல்வேன். எங்கள் மண் சார்ந்தவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, தங்கள் இருக்கின்ற இருக்கைகளுக்கு ஒரு பெரிய ஒரு கர்வம் இருக்கும், அது கொஞ்சம் கூட இல்லாத டவுன்டி இருந்த மனிதர்கள் அந்த ரெண்டு பேரும். எளிமையினுடைய உச்சம் அமைச்சர் கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பளித்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் மேடையிலே ஒரு மனிதன் பேசி முடித்து விட்டு நாம் பேசக்கூடாது என்று நினைப்பது என் கவிப்பேரரசு வைரமுத்து. அவர் பேசி முடித்து பேசுவது என்பது சப்புன்னு போயிடும். ஏனால் அவன் ஒரு தமிழ் அகராதி, ஒரு தமிழ் களஞ்சியம். கம்பீரத்திலும் சரி, எழுத்துகளிலும் சரி, வாழ்க்கையிலும் நடையிலும் உடையிலும் கூட அந்த கம்பீரம் உண்டு, தமிழுக்கான அந்த வித்தை கர்வம் உண்டு. நீ பேசி முடித்து நான் பேசுவதற்கு யோசிப்பேன். சூப்பர் ஸ்டார் பேசலாம், ஏன்னா அவர் எப்போ பேசினாலும் எது பேசணும் கைத்து கவிப்பேர. என்னை இன்னும் பெயர் சொல்லாத ஒரே ஒரு டைரக்டர் எங்களுக்கு அசிஸ்டன்ட் கூட பாரதிராஜா சார்னும், இன்று வரை என் பெயரை உச்சரிக்கிறாரும் பாக்யராஜ். அவனுடைய ஹாஷிய உணர்வு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அற்புதமான எழுத்தாளன், திரைக்கதை பற்றி பேச ஆரம்பித்தால் அவன் பெயர் வராமல் இருக்கவே இருக்கார். என் சிஷின் பாக்யராஜ் அவர்களே, ஏனைய இங்கே அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர்களே, கலைஞர் பெருமக்களே, ரசிக பெருமக்களே, ஊடகங்களே, செய்தி தொடர்பாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு டென்ஷன், இது நான் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கேன், ஒவ்வொரு தடவையும் இந்த டென்ஷன் இருக்கேன். பட் அது இருந்தால் தான் கல்யாணம் விடுனா ஒரு கலாட்டாக இருக்கணும், ஏதோ கசமுசாக இருக்கணும், அதுதான் சுகம். அது மாதிரி இங்கே கூட கச்சப்பச்சான் என்ன தான் ஆர்கனைஸ் பண்ணால் கூட அது ஒரு லெவல் தாங்கவே உணர்ச்சி வசப்பட்ட கூட்டங்கள், அதிலும் கலைஞர்கள் சம்பந்த கூட்டம் என்பது கொஞ்சம் இது. கலைஞானத்திற்கு ஒரு பாராட்டு விழா, இன்னும் விடுபட்ட ஒரு கதாசிரியர் இருக்கிறார், நியாயமாக இவருக்கும் முந்தி ஒரு கதாசிரியர், அவருக்கும் நடத்துவோம் நிச்சயமாக. ஏனென்றால் காலகாலமாக ஒரு கனவு பிரதேசத்திலே நீந்தி வந்தவர்கள் காலம் கடந்து இறுதி அத்தியாயம் நமக்கு இல்லை கலைஞனுக்கு, இருந்தாலும் அங்கே அவர்களுக்கு மகுடம் சூட்டுவது ஒவ்வொரு கலைஞனுடைய கடமை. ஏனென்றால் அந்த அம்மையார் வீட்டில் போனோம் கலைஞான மிஸ் என்னத்தையா கொண்டு வந்த என்னத்தையா சம்பாதிச்சு என்ன அவன் சொன்னாங்க, இவர் பாருங்கள் இந்த மக்கள் தான் அவன் சம்பாதிச்சுன்னு சொன்னான். அது அல்ல, அவரும் கொஞ்சம் வினயமாக இருந்திருக்கணும், வினயம் இல்லாமல் அது பாருங்கள் சிரிப்புலேயே ஒரு மகிழ்ச்சி ஆகாதான் ஒரு சிரிப்பு, ஒரு தள தளன்னு ஒரு மூஞ்சி. கதாநாயகன் மேடையில் நடிக்கிற படங்கள் இன்னும் சரியாக காட்டலை, ஆள் பேரழகே நாடக காலங்கள்லேயே, அதில் எந்த மண்ணில் எழுமலையில் பிறந்தாள் இருந்தாலும் மூணாம் கிளாஸ் தாண்டாம் மிகப்பெரிய மனித சாதனை. ஒரு மனிதனுக்கு எதை கேளுங்க, ஒரு கதை பேசுகிறோம், இந்த கதை இந்த ஜாதி, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இத்தனை விதமான படங்கள் இப்படி வந்திருக்கு, அது ஹிந்தியா தெலுங்கா கன்னடமா எல்லாத்தையும் சொல்கிறோம், அது ஒரு டிக்ஷனரி மாதிரி. அதே மாதிரி இன்னும் எதாவது பேசுவோம்,
அது என்ன நினைக்கிறேன், இதை மாதிரி இதெல்லாம் வந்துருச்சுன்னு அப்போ தான் தெரியும் நம்ம பழைய கதையை திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இவனுக்காக நொண்டி அடிக்கிறான் கதையில் படம் கொஞ்சம் சிக்கலில் மாட்டுக்குன்னா நேர வைத்தியர் மாதிரி இவரை தான் கூப்பிடுவாங்க. இந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் புரியலை வாங்க, இவர் போய் கத்தி கபடாவோட போய் உட்காந்து அதை சரி பண்ணிட்டு வந்துடுவார். மிகப்பெரிய ஆற்றல் படைத்த கலைஞர், சும்மா ஒன்று டிசர்வ் ஃபார் எவ்ரி திங், ஒரு அற்புதமான எழுத்தாளன். இன்னொருத்தன் போயிட்டான் கலைமணி, இன்னொருத்தன் செல்ராஜ் இருக்கான், அருள்தாஸ் என்ன அவருக்கு பண்ணும் போகும் நாங்கள் பண்ண முடியும். ஏன்னா இது இப்போ கதாசிரியர்களே இல்லை, நல்ல கதாசிரியர்கள் ஒரு ஒரு கதையை வச்சுட்டு எல்லா இயக்குநருமே அவங்கவுங்களே பண்ணிக்கிறாங்க. இன்னொருடன் கதையை வாங்கி நீ உள்ளே கலக்கும் பொழுது தான் வித்தியாசமான கலவை வரும், புதிய புதிய தோற்றங்கள் வரும். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் பிள்ளை பிறங்க, ஆணுக்கான பிறக்க முடியாது. ஸோ யூ ஷுட் கிவ் அந்த ஸ்கிரிப்ட் இன்னொருத்தங்கிட்ட வாங்கு, உன்னுடைய பதிவு என்னென்னு உள்ள அது புதிய பரிமாணத்தில் வரும். அது மாதிரி கதாசிரியர் ஜாதியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இந்த நேரத்தில் வருது, நான் பாராட்டுறதுங்கிறது இது மனப்பூர்வமாக நான் அழைத்த அழைப்பு. இவ்வளோ பேர் இந்த சபையிலே வந்து மரியாதை செய்து உங்களுக்கெல்லாம் தலைவணங்கப்படுது. இவ்வளோ நேரம் சூப்பர் ஸ்டார் உட்கார்ந்துருக்காரு, பல விஷயங்களில் இப்போ இந்த 45 ஆண்டுகளில் நான் அப்பப்போ சின்ன பிள்ளை மாதிரி கொஞ்சம் கீறி விட்டுருவேன், சின்ன சின்ன காயங்கள், அதையெல்லாம் பொருட்படுத்தாத ஒரு பெரிய மனிதன். பாரு சார், எப்படிங்க பாரு சார், எப்படிங்க விடுங்க, எப்படிங்க பாரு சார், ரொம்ப பேசுனா அவர் ஒரு குழந்தைன்ட்டு போயிடுவார். இட்ஸ் எ கிரேட் சோல், கிரேட் சோல், நாட் பிகாஸ் அவர் இந்த மைக்கை பிடிச்சி பேசலை, கிரேட் சோல். நான் எப்போ கேட்டேன்னு சொல்லுவார், பரே சார் நீங்கள் நல்ல மனிதன், நல்ல மனிதன் தான் என்னை நல்ல நடிகன் சொல்ல வயமாட்டாருன்னு சொல்லுவார். 6 to 60 வரை ஒரு படம் போதும், உன் வாழ்நாள் முழுவதும் நீ எவ்வளோ பெரிய குணச்சித்திர நடிகன்னு சொல்லுவார். மக்களை புரிந்து கொண்டால் எப்படி சர்வே பண்ணேன், இல்லைன்னா சோல்னா போய் போட்டுக்கிட்டு ஒரு தாடி வந்து அறிவு இன்டலெக்சுவல் போயிட்டு இருக்கணும். சரியாக மக்களை தராசில் போட்டு பிடித்தாள், இவர்களுக்கு எவ்வளவு கலவையில் என்ன வேணும், எவ்வளவு ஹாஷியம் வேணும், எவ்வளவு வீரம் வேணும், எவ்வளவு விவேகம் வேணும் என்பதை தெரிந்து வைத்து கொண்ட வித்தை உனக்கு கைவந்திருக்காய். அதனால் அந்த ரசிக்கிறதெல்லாம் கிளாசிக் ஃபிலிம், பார்க்கறதெல்லாம் கிளாசிக் ஃபிலிம் ரசிப்பார் பிரம்மாமா. ஆனால் பண்ணுறதா இப்படி தான் பண்ணி அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடு, அந்த பாதையை தெளிவாக இருப்பார். ஒரே ஒரு உதாரணம், என்னை அவர் ஜட்ஜ் பண்ணு, குரு சிஷி என்ன ஒரு படம் பிரபுவும் வச்சுருப்பாங்க, அது ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டு பாடுவோம். அப்போ வாங்கினேன் பரிசை பரிசை வாங்குவேன், நானும் புஞ்சா நான் படம் வாங்கினேன், எனக்கு நம்முடைய டேஸ்ட் கொஞ்சம் வேறு. படம் முடிஞ்சு என்ன என்ன ஒரு எப்படி ஒரு என்ன இதை போய் ஒரு படம் கஷ்டமாக இருக்குமே, படம் ஹீட்டுன்ட்டார். எப்படி சொல்லுங்க படம் ஹீட்டு, நீ உனக்கும் 10 பேருக்கு புரிஞ்ச மாதிரி படம் எடுக்கணும், 100 கணக்கான 1000 கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு புரியறதுக்கு படம் எடுக்கிறோம், எல்லாரும் அரிசார்ந்தா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த வித்தியை தெரிந்த மனிதன் இந்த சபையில் கலைஞானத்தை பாராட்டுவதற்கு உன்னை தவிர சரியான ஆள். நான் ஒன்று கேட்டேன், எல்லாருக்கும் விழா எடுத்துட்டேன், நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விழா எடுக்கிறேன். ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டால் நாங்கள் எதிர்கிற நின்று வச்சுருவோம் கஷ்டம். அதனால் என் நட்புக்குரிய நட்பனே நண்பனே, ஒரே ஒரு முறை என் மதுரை மண்ணில் மிக பிரமாண்டமாக ஒரு விழா எடுத்து ஒரு பதிவு செய்யணும் ஆசை எனக்கு, அதெல்லாம் வேணாம் முடியாது சார், இன்னும் விடமாட்டேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நல்ல சந்தர்ப்பத்தில் நீங்கள் அத்தனை பேரும் இங்கே இருந்து அமைச்சர் பெருமக்களும் சரி, என்னை நீங்கள் கலைஞானத்தை கௌரவப்படுத்தினீர்களோ என்னை கௌரவப்படுத்தியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.